கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரா அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த கபீர். இந்த கபீர் தன்னுடைய மனைவியை பிரிந்ததுக்கு பிறகு தனியாக தன்னுடைய மகள் மற்றும் மகன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மகளுக்கு 21 வயதாகுது. அவங்களுடைய பெயர் சபீரா. இந்த சபீரா ஒரு டென்டல் கிளினிக்கில் ஹெல்ப்பராகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தினமும் காலை 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வர்றது தான் இவங்களுடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு. இவங்களுடைய வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாப் கொஞ்சம் தூரத்தில் இருந்திருக்கு. இதனால் தினமும் தன்னுடைய வீட்டில் இருந்து நடந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் தான் பஸ் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கும் போவாங்க. அதே மாதிரி தான் சரியாக மார்ச் 10, 2021 வாக்கில் எப்போதும் போல் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு 9 மணி வாக்கில் வீட்டில் இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இருந்திருக்காங்க. மறுபக்கம் சபீரா வேலை பார்க்குற இடத்துல 11 மணி ஆகியும் 12 மணி ஆகியும் சபீரா வராததுனால சபீராவுடைய மொபைலுக்கு கால் பண்ணி பார்த்துருக்காங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்து இருந்திருக்கு. சரி, ஏதாவது எமர்ஜென்சி லீவாக இருக்கும், அதனால தான் சொல்லாமல் லீவ் போட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமலும் இருக்காங்க. ஆனால் மறுபக்கம் ஈவினிங் 7 மணி ஆகியும் சபீரா வீட்டுக்கு வராததுனால சபீராவுடைய அப்பா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்து இருந்திருக்கு. இதனால் பதறிப்போன அந்த அப்பா உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்கும்போது உங்களுடைய மகள் இன்றைய நாள் வேலைக்கு வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்திருந்திருக்காங்க. இதனால சபீராவுடைய அப்பாவான கபீருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா சபீராவுடைய உறவினர்கள், தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணியும் நேரடியாக போயும் செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. ஆனா எங்கேயுமே சபீரா கிடைக்கவே இல்லை. இதனால் வேறு வழியே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு சபீரா எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க, போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்குக்குள்ளே வந்ததுக்கு பிறகு சபீராவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2021 கேரள மாநிலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ரொம்பவும் முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே வரீங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. தகவல் கிடைச்சதுமே போலீஸ் அதிகாரிகள் சபீராவுடைய வீட்டுக்கு வந்து சபீராவுடைய அப்பா கிட்ட விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன சந்தேகம் எழுதுனா, ஒருவேளை ஹாஸ்பிட்டலில், அதாவது இந்த பெண்மணி வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்து அவர்கள் இந்த பெண்மணி வந்ததை ஏதாவது மறைக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகத்தோடையும் சபீரா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே உள்ள சிசிடிவி காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு சபீராவை பற்றி விசாரணை பண்ணும்போது அங்கே வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னும் அன்றைய நாள் சபீரா வேலைக்கு வரவே இல்லை அப்படின்னு சக ஊழியர்கள் அனைவருமே தெரிவிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சபீரா பஸ் ஏறுற இடம், இறங்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் சபீரா எப்போதுமே பயணம் பண்ணுற பேருந்துலையும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களும் அன்றைய நாள் சபீரா பஸ்ஸில் ஏறவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்துருந்துருக்காங்க. இதனால் அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் சபீராவுடைய அப்பா கிட்ட வந்து சபீரா எப்போதுமே எப்படி உங்கள் வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சபீராவுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போதுமே என்னுடைய மகள் நேர் வழியில் போகாமல், அதாவது பஸ் ஸ்டாப்புக்குன்னு ரோட்டு வழியா போகாம வீடுகளுக்கு நடுவுலையே குறுக்கு வழி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பஸ் ஸ்டாப்புக்கு அவள் போயிடுவா, இந்த குறுக்கு பாதை வழியாக தான் போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாதையையும் காட்டியிருந்திருக்காரு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த இடங்கள்லாம் போயிட்டு செக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே விசாரிக்கிறாங்க. ஆனால் சபீராவை பற்றின எந்த ஒரு தடையுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம் அந்த பெண்மணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்மணியோடைய அப்பா அம்மா, உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தேட ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த பெண்ணிற்கு ஏதாவது காதல் இருக்குமோ அப்படின்ற கோணத்திலையும் பல இடங்கள்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் அப்படி விசாரணை பண்ணாலும் அந்த பெண்ணை பற்றின எந்த ஒரு தவறான தகவலுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்கல. இதனால சபீராவுடைய மொபைல் நம்பரை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக யார்கிட்டலாம் அதிகப்படியான அளவுக்கு பேசியிருக்காங்க, அவங்களுடைய மொபைல் நம்பர் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு சைபர் கிரைம் டீம் வழியாக அது எல்லாத்தையுமே அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சபீரா போற அந்த குறுக்கு வழியிலே தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு சிசிடிவி இருக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது சபீரா கிராஸ் ஆகி போகிறது எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. ஆனால் இன்னொரு கேமராவில் சபீரா கிராஸ் ஆகவே இல்லை. இதனால் போலீஸ் அதிகாரிகள் இந்த குறுக்கு வழிக்கு இடைப்பட்ட இந்த தூரத்தில் தான் சபீராவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இங்கே இருக்கிற பிளைண்ட் ஸ்பாட்டில், அதாவது கேமரா கவரேஜ் ஆகாத இடத்துல இருந்து தான் சபீராவை வேற ஒரு இடத்துக்கு கூட கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தோட அந்த இடம் முழுக்க கம்ப்ளீட்டாக தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்திலே செங்கல் குவாரி, தென்னந்தோப்பு, எம்டி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால தடயத்தை தீவிரமாக போலீஸ் அதிகாரிகள் இன்ச்சு பை இன்ச்சாக தேடிக்கிட்டே வராங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் சைபர் கிரைம் டீமில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. அது என்ன தகவல்னா, சபீரா காணாமல் போனதாக போலீஸ் அதிகாரிகள் கருதுகிற ஒரு சிசிடிவியில் இருந்து இன்னொரு சிசிடிவிக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் சபீராவுடைய சிக்னலும் அந்த இடத்துல பதிவாக இருந்திருக்கு. அதே சமயம் அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது சிசிடிவி இருக்கிற இடத்துல இருந்து 350 மீட்டர் தூரத்தில் இருக்கிற கல்குவாரி கிட்ட சபீராவுடைய மொபைல் சிக்னல் டிராவல் ஆயிருக்கு அப்படின்னும் அந்த இடத்துல தான் கடைசியா சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் அதிகாரிகளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 30ல இருந்து 35 நாட்களுக்கு மேல ஆயிடுது. மறுபக்கம் சபீராவுடைய குடும்பத்தார்களுக்கு இவ்வளவு நாள் ஆகிட்டே உயிரோட இருக்காளா இல்லையா அப்படிங்கிற ஒரு வருத்தமும் பயமும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே போகுது. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் அந்த கல்குவாரி கிட்ட போய் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அவர்களுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்காமலே போகுது. இதனால் போலீஸ் அதிகாரிகள் அந்த பகுதிகளில் யார் மேலெல்லாம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு தெரிவித்தாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை எடுத்து அவங்களுடைய மொபைல் சிக்னல் எல்லாமே இந்த இடத்துல அன்றைய நாள் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தீவிரமாக தேட ஆரம்பித்ததில் போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த வழக்கில் ஆரம்பத்தில் இருந்து மிகப்பெரிய அளவுக்கு உதவி பண்ணது அன்வர் அப்படின்ற ஒருத்தன் தான். அவனுடைய மொபைல் சிக்னல் அந்த இடத்துல மேட்ச் ஆகியிருந்திருக்கு. இந்த அன்வர் அப்படிங்கிறவனுக்கு 38 வயது ஆகியிருந்திருக்கு. சபீராவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த அன்வருடைய வீடும் இருந்திருக்கு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் அன்வருக்கு தெரியாமல் அன்வரை பற்றி விசாரிக்கும் போது, அன்வர் ரொம்பவே நல்ல பையன், எங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து உதவியெல்லாம் பண்ணுவான், அவன் மேலே எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் அன்வருக்கும் இந்த பெண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா, அப்படி இல்லைன்னா அன்வர் ஒரு தலையாக இந்த பெண்ணை காதலிச்சிருப்பாரா அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் தீவிரமாக போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே போகும்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு அப்போதான் ஒரு புதுசாக ஒரு தகவல் ஒன்று கிடைக்கிது. அது என்னன்னா, அன்வருடைய ரிலேட்டிவ்க்கு சொந்தமான ஒரு நிலத்தை அன்வர் தான் ரொம்ப நாட்களாக பாதுகாத்துக்கிட்டு வரான் அப்படின்னும், அந்த இடம் எப்போதுமே மேடாக தான் இருக்கும், ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி அன்வர் ஜேசிபியை பயன்படுத்தி அந்த இடத்தை சமநிலைப்படுத்தினதாகவும் எங்களுக்கு என்னவோ அன்வர் மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சில பேர் தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. உடனடியாக அன்வருடைய தோட்டத்துக்கு வந்து அந்த ஜேசிபி டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அன்வர் இரவு நேரத்தில் கால் பண்ணார். நான் வேற ஒரு இடத்துல ஜேசிபி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அவர் என்ன சொன்னார்னா, நீ உடனடியாக அவனுடைய ஜேசிபி எடுத்துக்கிட்டு என்னுடைய தோட்டத்துக்கு வர முடியுமா, என்னுடைய வீட்டில் சில பறவைகள்லாம் இறந்து போயிட்டு அதை புதைச்சி ஆகணும் அப்படின்னு சொன்னார். நான் அந்த சமயத்தில் இப்போதைக்கு என்னால் வர முடியாது, நாளைக்கு வேணும்னா வரேன் அப்படின்னு தெரிவித்தேன். ஆனால் அவர் பிடிவாதமாக உடனடியாக வா, உனக்கு எக்ஸ்ட்ரா காசுலாம் தரேன்னு சொல்லி என்னை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணார். நானும் வேறு வழியே இல்லாமல் அன்றைய நாள் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் கூட அவருடைய தோட்டத்துக்கு போயிட்டு அவர் சொன்ன வேலைகளை நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு அந்த டிரைவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. இதை கேட்டதுக்கு பிறகு தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் மேலும் அன்வர் மேல சந்தேகம் மேல ஆரம்பிச்சு அன்வரை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அன்வர் என்ன சொல்றான்னா, அந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்திருக்கு, மக்கள் ஏறி இறங்குறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க அப்படின்னும், அதனால தான் அந்த இடத்த சரிசமமாக மாற்றி மக்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு விட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ண இடத்துல போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது காணாம போன சபீராவுடைய சில துணிகள்லாம் அந்த இடத்துல கிடைச்சிருந்திருக்கு. மறுபக்கம் அன்வர் கிட்ட நாங்கள் அந்த இடத்த தோண்ட போறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் நடந்த எல்லாத்தையுமே ஒத்துக்கொள்ளவும் செய்யறா. நான் தான் சபீராவை கடத்தினா அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கான். அன்னைக்கு நடந்த விசாரணையில எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருக்கான். அப்படி அவன் என்னென்ன வாக்குமூலம் கொடுத்தான், அன்னைக்கு சபீராவுக்கு என்ன நடந்துச்சு, இறுதியாக சபீராவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த அன்வர் எப்போல்லாம் சபீராவுடைய வீட்டுக்கு போகிறானோ அப்போல்லாம் சபீராவுடைய அப்பா கிட்ட நல்ல விதமாக பேசுவான். அந்த சமயங்களில் சபீரா கிட்ட பேச்சும் கொடுப்பான். ஆனால் சபீரா இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. இவன் வர சமயத்தெல்லாம் ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் வெளியிலேயே வருவாங்களாம். தொடர்ந்து இந்த சபீரா கிட்ட இவன் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் சபீரா அவனுடைய வலையில் சிக்காமலே இருந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. இவனுக்கு சில ஃபினான்ஷியல் இஷ்யூலாம் இருந்துக்கிட்டே போகுது. இதனால் சபீராவை பார்க்கும்போது கழுத்தில் 3.5 பவுனுக்கிட்ட தங்க சங்கிலி போட்டிருக்கிறத இவன் நோட்டமிட ஆரம்பிக்கிறான். இதனால இவன் என்ன பிளான் பண்றானா, சபிராவை கரெக்ட் பண்ணிட்டா அவ கூட ஜாலியாவும் இருக்கலாம், அவளுடைய நகையை வாங்கி கொண்டு நம்முடைய கடனையும் அடைச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்திருக்கான். தொடர்ந்து சபிரா எந்த நேரத்துக்கு போறாங்க, எந்த வழியா போறாங்க, எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் மார்ச் 10, 2021 வாகல இந்த பெண்மணி குறுக்கு வழியில போறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பெண்மணி வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல மறைஞ்சு நிற்கவும் செய்யறான். மறுபக்கம் சபிரா சிசிடிவி இருக்கிற வீட்டோடைய முதல் சிசிடிவியை கடந்து வந்து இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் சபிரா கிட்ட கொஞ்சம் நேரம் நில்லு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா. சபிரா முடியாது, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பிடிவாதமாக மொபைலை காட்டி இதை பாரு அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா. அதை இந்த சபிரா வந்து பார்க்கும்போது அவங்களுடைய வாயை பொத்திடவும் செய்கிறான். அதன் பிறகு சபிராவை தரத்தரன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு கொட்டையைக்கு இழுத்துட்டு போயிட்டு நீ கத்தாமல் இருந்தால் நான் வாயில இருந்து கையெடுக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். அந்த சமயத்தில் கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால சபிரா மாஸ்க் எல்லாம் போட்டிருந்திருக்காங்க. மூச்சு விடுறதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. மறுபக்கம் சபிரா இவன் சொன்னதுக்கு சரின்னு சொன்னதுமே சபிரா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால கோபம் அடைஞ்ச அவன் சபிராவுடைய வாயை பத்தி அந்த பெண்ணை கழுத்து நெரிச்சு கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். மூச்சு விட ரொம்பவே சிரமப்பட்டு சபிரா அதே இடத்துல துடிக்க துடிக்க இறந்தும் போயிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் அந்த பெண் போட்டிருந்த தங்க நகைகள் எல்லாத்தையுமே உருவி கொள்ளவும் செய்கிறான். அந்த பெண்ணுடைய உடைமைகள், செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணை 150 மீட்டருக்கு தரன்னு தரையிலே இழுத்துட்டு போயிட்டு அவனுடைய தோட்டத்திலே மண்வெட்டியை பயன்படுத்தி புதைச்சிடவும் செஞ்சிருந்திருக்கான். இறந்து போன சபிராவை தரன்னு இழுத்துட்டு வரும்போதே தோல் எல்லாமே வயட்டி ரத்தம் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்குது. மறுபக்கம் இந்த அன்வர் சபிராவை அந்த இடத்துல புதைச்சதுக்கு பிறகு தன்னுடைய உடைமைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு அதை ஒரு இடத்துல புதைச்சிடவும் செய்கிறான். சபிராவுடைய மொபைல், உடைமைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு கிணத்துல தூக்கியும் போட்டிருந்திருக்கா. மறுபக்கம் 2 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாத போல இருந்திருக்கா. அதன் பிறகு சபிரா காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சதும் இவனும் எல்லார் கூடவுமே சேர்ந்து, முக்கியமாக சபிராவுடைய அப்பா கூடவும் சேர்ந்து, போலீஸ் அதிகாரிகள் கூடவும் சேர்ந்து இவனை தேடி இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் இவன் கிட்ட இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த கிரைம் சீனை ரீக்ரியேஷனும் பண்ணியிருந்திருக்காங்க. இவன் புதைச்சதா சொன்ன இடத்துல ஜேசிபி வச்சு தோண்டி இருந்திருக்காங்க. இறுதியாக காணாமல் போன சபிராவுடைய உடலை 40 நாட்கள் கழித்து, அதாவது சபிரா காணாமல் போன 40 நாட்கள் கழித்து அந்த இடத்துல இருந்து அழுகின நிலையில் பயங்கர துர்நாற்றத்தோட சபிராவுடைய சடலத்தை போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்து மீட்டெடுக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அழுகி போன அந்த பெண்மணியோடைய உடலை அடையாளம் காண சொல்லும்போது சபிராவுடைய அப்பா அது தன்னுடைய மகள் தான் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆனால் சடலம் புதைக்கப்பட்டு ரொம்ப நாட்கள் ஆயிட்டதுனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இறுதியாக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது சபிரா தான் அப்படிங்கிறது உறுதியுமாயிருந்திருக்கு. சபிராவுடைய குடும்பத்தார்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, அன்வர் இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல, அவனை நாங்கள் ரொம்பவே நம்பணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மறுபக்கம் சபிராவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் முடிந்ததுக்கு பிறகு சபிராவுடைய சடலத்தையும் பெற்றோர்கள் கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. பெற்றோர்கள் ஈம சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முடித்ததுக்கு பிறகு சபிராவை புதைச்சிடவும் செஞ்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் இவனை கோர்ட்லையும் ஆஜர் பண்ணி ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. நகை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை வித்துட்டதாகவும் தெரிவிச்சிருந்திருக்கான். அவன் விற்றதா சொன்ன சபிராவுடைய நகையும் போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுக்கும் போது அது சபிராவுடையது தான் அப்படிங்கிறது உறுதியும் ஆகி அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக போலீஸ் அதிகாரிகளுக்கு மாறவும் செய்து. மறுபக்கம் சபிராவுடைய மொபைலை இவன் தூக்கிப்பட்டதா சொன்ன கிணறை தீவிரமாக தேடி பார்த்துருந்துருக்காங்க. அந்த கிணறு 500 அடி ஆழம் இருக்கிறதுனால மொபைலை கண்டுபிடிக்க முடியாமலும் போகுது. தற்போதைக்கு இந்த அன்வர் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இவனுடைய சுயநலத்துக்காக வெறும் 3.5 பவுண்ட் நகைக்காக எந்தவித தவறுமே பண்ணாத சபிராவை வாழ வேண்டிய வயசில் அநியாயமாக இவன் கொலை பண்ணியிருந்திருக்கான். என்னையை கேட்டால் மன்னிக்கவே முடியாத குற்றம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நிச்சயமாக இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும், இவன் மேலே பயங்கரமான ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 40 நாட்களில் இந்த வழக்கை முடிப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது சுரேஷ் பாபு அப்படின்ற ஒரு போலீஸ் அதிகாரி தான். அவர் தான் இந்த மொபைல் சிக்னல், சிசிடிவி போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அன்வர் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கவும் செஞ்சுருந்திருக்காரு. அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் அன்வருக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவத்தை உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.